மேற்கு வங்க மாநிலத்தில் 45 தொகுதிகளுக்கு நேற்று நடைபெற்ற ஐந்தாம் கட்ட தேர்தலில் 78.36% வாக்குகள் பதிவாகியுள்ளன. மொத்தம் 8 கட்டங்களாக நடைபெறும் மேற்கு வங்க சட்டப்பேரவை தேர்தலில் நேற்று 6 மாவட்டங்களில் அடங்கிய 45 தொகுதிகளில் ஐந்தாவது கட்ட தேர்தல் நடைபெற்றது. இதில் அதிகபட்சமாக ஜல்குபைரி தொகுதியில் 81.71% வாக்குகள் பதிவாகின. பர்த்தமான் தொகுதியில் 81.67% நாடியா தொகுதியில் 81.5% வாக்குகள் பதிவானதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. எஞ்சியுள்ள 3 கட்ட தேர்தல்களில் பிரச்சார நேரத்தை தேர்தல் ஆணையம் குறைத்துள்ளது. கொரோனா பரவலை கருத்தில் கொண்டு இரவு 10 மணிக்கு பதிலாக 7 மணிக்கு அரசியல் கட்சிகள் பிரச்சாரத்தை முடித்துக் கொள்ள உத்தரவிடப்பட்டுள்ளது. மேலும் வாக்குப்பதிவிற்கு 72 மணி நேரத்திற்கு முன்னதாகவே பிரச்சாரத்தை நிறைவு செய்ய வேண்டும் எனவும் தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. 4ஆம் கட்ட தேர்தலின் போது நடைபெற்ற வன்முறை மற்றும் துப்பாக்கிச் சூட்டில் 4 பேர் உயிரிழந்தனர். ஆனால் அதுபோன்ற எந்தவொரு வன்முறை சம்பவங்களும் நடைபெறாமல் நேற்றைய 5ஆம் கட்ட தேர்தல் அமைதியாக நடந்து முடிந்துள்ளதாக காவல்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். இதேபோல் நேற்று ஆந்திர மாநிலம் திருப்பதி மற்றும் கர்நாடக மாநிலம் பெல்காம் மக்களவைத் தொகுதிகளுக்கும் அமைதியான முறையில் இடைத்தேர்தல் நடைபெற்று முடிந்தது. தவிர ராஜஸ்தான், கர்நாடகா, குஜராத் உள்ளிட்ட 9 மாநிலங்களில் அடங்கிய 14 சட்டப்பேரவைத் தொகுதிகளிலும் நேற்று இடைத்தேர்தல் நடைபெற்றது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலிலும் தெரிவிக்கலாம்.